ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பைக்கோட செயினை ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நமக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும்னு பார்ப்போம். வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டீசல், அப்புறம் லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே, அதாவது செயின் லூப்னு கூட சொல்லலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைக்கை கண்டிப்பாக இவ்வளோ டவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும்னே நமக்கெல்லாம் தோணும். ஃபஸ்ட்டு செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அவுட்டர் பார்ட்ஸ், அதாவது செயினோட டாப் கவர், ஸ்ப்ராக்கெட்டு, இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு ட்ரையாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பைக் வந்து ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் பைக்கை நீங்கள் செயினை க்ளீன் பண்ணவே கூடாது. உங்களால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணுங்கள். இப்போது நம்ம ட்ரை க்ளீன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செயினில் இருக்கிற மண் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடும். பின்னாடி வீல் கிட்ட மட்டும் க்ளீன் பண்ணாமல் அந்த செயின் எங்கெல்லாம் டச் ஆகுதோ, அதாவது இன்ஜின் கிட்டலாம் போகும், அதுக்கிட்டலாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டீசல் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டில் மாதிரி, அதாவது நம்ம சலூனுக்கெலாம் போகிறப்போ அவங்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் கொஞ்சோண்டு டீசல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வீலை லைட்டாக கையிலேயே நம்ம சுத்த விடலாம். சுத்த விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்க ஏரியாவில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், எல்லா இடத்துலையும் வச்சு அந்த செயின் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அங்கே எல்லாமே இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த டீசல் வந்து எல்லா செயினோட எல்லா இடத்துலையும் போய் அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேஸ்ட் கிளாத் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். செயினை எங்கெல்லாம் டச் ஆகுமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் செயின் சீக்கிரம் வியர் ஆகாது, ஸ்மூத்னஸ் நல்லா கிடைக்கும். டீசல் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் அண்ட் டஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து ஒன்ஸ் அகைன் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் டீசல் ஃபுல்லாக க்ளீன் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்புறம் செயின் மட்டும் இல்லாமல் டாப் கவர், செயின் ஸ்ப்ராக்கெட்டு,
அப்புறம் இந்த இன்ஜின் கிட்ட வர செயின் அந்த இடம் ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம செயின்ல படிச்சுக்கலாம். இதான் செயின் லூப். செயின் லூப் இல்லாட்டி லூப்ரிகேஷன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுற செயின் லூப் பார்த்தீங்கன்னா LS16. இந்த செயின் லூப் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் எந்த செயின் லூப் யூஸ் பண்ணாலும் உங்கள் செயின் நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்கள் செயினை நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்போ லூப்பை நல்லா அப் அண்ட் டவுன் ஷேக் பண்ணுங்கள். நல்லா ஷேக் பண்ணிட்டு அந்த நாசில் எடுத்து போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் டிரைவ் பண்ண வச்சிடலாம். சென்டர் சென்ட் போட்டு ஃபஸ்ட் கியரில் டிரைவ் பண்ண வச்சிடலாம். ஸோ நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே செயின் லூப்பை ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் உங்கள் பைக்கை ஃபஸ்ட் கியரில் அந்த ரன்னிங்லேயே வைங்க. அப்போ தான் வந்து அந்த செயினை லூப் இருக்குல்ல அது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் செயினை க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணணும். ஓவர் 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸும் கண்டிப்பாக உங்கள் செயினை க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணணுங்க. என்னடா செயின் நாய்ஸே வரலையில்ல அப்புறம் எதுக்கு நம்ம க்ளீன்லாம் பண்ணணும், நாய்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் ரஸ்ட் ஃபுல்லாக எல்லாம் அதே நல்லா ஏறி வச்சு உங்களோட செயினை நாஸ்தி பண்ணிடும். ஸோ வந்து செயின் வந்து சீக்கிரம் வியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மெத்தடை வச்சு தான் நான் வந்து செயினை க்ளீன் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வண்டியும் நீங்களும் நல்லா செயினை க்ளீன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம மேட் ஃபார் பைக்கர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.